वेलकम टू सूर्य अकाडमी सो इन्नैक्कु नाम वंदु एन्ना टॉपिक पार्क्क पोरोम्ना पुदुक्कविधिगल इंद वीडियोवुल वंदु पुदुक्कविधिगलुडैय आसिरियर पत्तियुम अवंग एळुदुन कुरिप्पुगल नूल्गल अवंगल पत्तिय कुरिप्पुगल एल्लाम सोल्लि पार्क्क पोरोम सो इन्नैक्कु एन्ना आसिरियर पत्ति पार्क्क पोरोम्ना कलाप्रिया कल्याणजी ज्ञानकूतन देवदेवन साल इलंदिरयन शालिनी इलंदिरयन आलंदूर मोहनरंगन सो इवंगल पत्ति नाम इन्नैक्कु पार्क्क पोरोम सो फर्स्ट पार्क्कक्कूडिय पुदुक्कविधिगल एन्नान्नु पत्तींगन्ना कलाप्रिया पत्ति नाम पाकपो कलाप्रियाोड पेपन पाती 1950 वो तिरुनेल्वेली मावट्टत्तिल वंदु इवंग पिरक्करांग इवंगल स्वामसुंदरम अडुत्तु पेट्रोर पेयर वंदु कंदसामी सन्मुगवडिवु पणि वंदु इवंग कलाप्रियाोड पणि वंदु वंगी अधिकारी कसडदबर कनयाली दीपम वानंबाडी तेरिगल सोडु ला आगिय इदल्गलिन கவிதை எழுதியவர் வந்து கலாப்ரியா. அடுத்தது பொருணை என்ற இதழின் ஆசிரியர் முழு உறுப்பினரும் கூட இவர் தான் அவர். அதுக்கு அடுத்தது ஆண் பிள்ளை கவிதைகள் அல்லது பெண் கவிதைகள் என்று கலாப்ரியாவின் கவிதைகள் தி ஜானகிராமனால் பாராட்டப்பட்டது. ஸோ இப்போ கலாப்ரியா எழுதின கவிதை நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளம், தீர்க்க யாத்திரை, உலகெல்லாம் சூரியன், மற்றாங்கே, எட்டயபுரம், சுயம்வரம், அனிச்சம், வனம் புகுதல், எல்லாம் கலந்த காற்று, நான் நீ மீன், ஞானபீடம். ஸோ இதெல்லாம் வந்து கலாப்ரியா எழுதின நூல்களாகும். கற்றை வடிவிலான நூல்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலாப்ரியா எழுதின கற்றை வடிவிலான நூல்கள் நினைவின் தாழ்வாரங்கள், ஓடும் நதி, உருள் பெருந்தேர். அடுத்தது கலாப்ரியா பெற்ற விருதுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலைமாமணி விருது பெற்றிருக்காங்க, கவிஞர் சிற்பி இலக்கிய விருதும் வந்து இவங்க பெற்றிருக்காங்க, விகடன் விருது. ஸோ விகடன் விருது, கலைமாமணி விருது, கவிஞர் சிற்பி இலக்கிய விருது, இந்த மூன்று விருது வந்து கலாப்ரியா பெற்றிருக்காங்க. ஸோ கலாப்ரியா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விருதுகளும் நூல்களும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுலேயும் கற்றை வடிவிலான நூல்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கல்யாண்ஜி பற்றி பார்க்க போகிறோம். புது கவிதைகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிற அறிஞர் வந்து கல்யாண்ஜி. ஸோ கல்யாண்ஜி அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கல்யாண சுந்தரம். இவருடைய பிறப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1946 வந்து பிறக்கிறாரு. ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பிறக்கிறாரு. கல்யாண்ஜி அவர்களுடைய புனைப்பெயர்னு பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் அல்லது கல்யாண்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பணி வந்து இவரும் வந்து வங்கி அதிகாரியாக வந்து பணியிருக்காரு. இவரின் தந்தையார் வந்து புகழ்பெற்ற இலக்கிய விமர்சகர் தீகா சிவசங்கரன் அப்படிங்கிறவர் வந்து இவருடைய தந்தையார். அடுத்தது இவர் தீபம் என்ற இதழில் எழுத துவங்கினார். ஸோ இவர் வந்து தீபம்ங்கிற இதில் தான் வந்து கல்யாண்ஜி அவர்கள் வந்து முதல் வந்து புதுக்கவிதைகள் வந்து எழுத ஆரம்பிக்கிறார். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் வந்து கல்யாண்ஜி ஆவார். ஸோ இவர் எழுதின புதினங்கள், அதாவது இவர் எழுதின புதினங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன முதல் சின்ன வரை, கவிதை நூல்கள், புலரி, இன்று ஒன்று நன்று, கல்யாண்ஜி. அடுத்ததே புதினங்கள் பார்த்தோம். இப்போ அவர் எழுதின கவிதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணலுள்ள ஆறு, மூன்றாவது, அந்நியமற்ற நதி, முன்பின், ஆதி, நடுகை, கட்டுரை, அகமும் புறமும், இதெல்லாம் வந்து இவர் எழுதின கவிதைகளாகும். அடுத்தது இவர் எழுதின சிறுகதை நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைக்க முடியாத ஒப்பனைகள், உயரப்பறத்தல், தோட்டத்து வெளியிலும் சில பூக்கள், சமவெளி, பெயர் தெரியாமல் ஒரு பறவை, கனிவு, நடிகை, ஒளியிலே தெரிவது, சில இறகுகள், சில பறவைகள், கடிதம், வண்ணதாசன் கடிதங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இவர் எழுதின சிறுகதை நூல்கள் ஆகும். ஸோ வந்து அடுத்து நம்ம கல்யாண்ஜியை பொறுத்த வரைக்கும் சிறுகதை நூல்களும் இவர் எழுதின புதினங்களையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நாம் பார்க்க போகிற மரபு கவிதன், மூணாவதாக நாம் பார்க்க போகிற மரபு கவிஞர் பேர் வந்து புதுக்கவிதையா ஆசிரியர் பேர் வந்து ஞானக்கூத்தன். ஞானக்கூத்தன் அப்படிங்கிற ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்க்கலாம். இவருடைய பிறப்பு வந்து 1938 பிறக்கிறாரு. அதாவது எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருஇந்தலூர், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருஇந்தலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறக்கிறாரு. இப்போ வந்து மயிலாடுதுறை அருகில் வந்து இந்த ஊர் இருக்குது. இவருடைய இயற்பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதன், அதாவது ஞானக்கூத்தன் அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கநாதன். இவருடைய புனைப்பெயர் வந்து ஞானக்கூத்தன். 1960 வந்து ஞானக்கூத்தன் வந்து புனைப்பெயர் வச்சுக்கிறாரு. இவருடைய முதல் கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை அப்படிங்கிற கவிதை வந்து 1968 வந்து வெளியிடுறாரு. இந்த நூலை திருமூலரின் திருமந்திரத்தை படித்தபின் தனது பெயரை ஞானக்கூத்தன் என மாற்றிக்கொண்டார். அதாவது 1960 வந்து திருமூலரின் திருமந்திரத்தை படித்த பின்பு இவர் வந்து தன்னுடைய பெயரை வந்து ஞானக்கூத்தன் மாற்றிக்கிறாரு. இவரை கவிஞர்களின் கவிஞர் என்பர். அன்று வேறு கிழமை என்பது இவர் புகழ்பெற்ற கவிதை தொகுப்பாகும். ஸோ கவிஞர்களின் கண் கேட்டால் ஞானக்கூத்தன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்று வேறு கிழமை அப்படிங்கிறது அவர் எழுதின புகழ்பெற்ற கவிதை தொகுப்பாகும். 2010 வந்து இவர் வந்து சாரல் விருது பெற்றுள்ளார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானக்கூத்தன் வந்து
2010 வந்து சாரல் விருது பெறுகிறார். 1998 ஞானக்கூத்தன் கவிதைகள் வந்து வெளியிடப்பட்டது. ஸோ இப்போ ஞானக்கூத்தன் எழுதின கவிதை நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின்பக்கங்கள் பின்பக்கம் கடற்கரையில் சில மரம் மீண்டும் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் வேற நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை நிழல், திருப்தி, சொன்னதை கேட்ட ஜன்னல் கதவு, அலைகள் இழுத்த பூமாலை, அங்கத கவிதைகள், தோழர் மோசிக்கிறனார் அதனால் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து ஞானக்கூத்தன் எழுதின இதர நூல்களாகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தேவதேவன் அப்படிங்கிற புதுக்கவிதை யாரினர் பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் வந்து பிச்சுமணி கைலா கைவல்யம், புனைப்பெயர் வந்து தேவதேவன். ஸோ இவருடைய பிறப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1948 வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜகோயில் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறக்கிறாரு. இவருடைய பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர். தூத்துக்குடி நகராட்சி பள்ளியில் வந்து இவர் வந்து இடைநிலை ஆசிரியராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவே ராமசாமி இவருக்கு கைவல்யம் என்று பெயரை இட்டார். இவரின் முதல் கவிதை தொகுப்பு குளித்து கரையேறாத கோபியர்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வந்து 1982 வெளியிடுறாரு. ரொம்ப முக்கியமானது தேவதேவன் அவருடைய முதல் கவிதை தொகுப்பு வந்து குளித்து கரையேறாத கோபியர்கள் ஆகும். அடுத்தது இரண்டாவது கவிதை தொகுப்பு வந்து மின்னார் புலது தூரம், பிரமிழ் முன்னுரையுடன் தொடங்கி முன்னுரையுடன் வெளிவந்தது. அடுத்தது 2005 தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசானது தேவதேவன் கவிதைகள் என்ற கவிதையின் உலுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் இவர் பெற்ற பரிசுகளாகும். அடுத்தது 1970-80 தூத்துக்குடியில் கலைப்படங்களுக்கான திரைப்பட சங்கம் ஒன்றை நிறுவி நடத்தி வந்தார். ஸோ இப்போ தேவதேவன் எழுதின கவிதை நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதும் விடியாத பொழுது நுழைவாயிலே நின்றுவிட்ட கோலம், புல்வெளியில் ஒரு கல், சின்னஞ்சிறிய சோகம், பின்னளவு பூமி, குளித்து கரையேறாத கோபியர்கள், நட்சத்திர மீன், மின்னர் பொழுது தூரம், மின்னார் பொழுதே தூரம், பூமியை உதறிய எழுத்த மேகங்கள், பூமியை உதறி எழுந்த மேகங்கள், மாற்றப்படாத வீடு. ஸோ இதெல்லாம் வந்து தேவதேவன் எழுதின கவிதை நூல்கள் ஆகும். அடுத்து சாலை இளந்திரையன். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அறிஞர் பேர் வந்து சாலை இளந்திரையன். ஸோ இவருடைய காலம் வந்து பிறக்கிறது வந்து 1930 பிறக்கிறாரு. இயற்கை ஏதன் வந்து 1998 வந்து இவர் இயற்கை எழுதுறாரு. இவருடைய ஊர் வந்து சாலை நயினார் பள்ளிவாசல், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாலை நயினார் பள்ளிவாசலில் வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா வாரு மகாலிங்கம், பெற்றோர் பெயர் வந்து ராமையா அன்னலட்சுமி ஆவர். பணி வந்து அதாவது சாலை இளந்திரையனுடைய பணி வந்து தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை விரிவாளராகி பின் தமிழ்துறை தலைவராக உயர்ந்தார். ஸோ முனைவர் பட்டம் வந்து எதில் பெறுறாருன்னா, தமிழ் பழமொழிகளும் சமுதாயம் என்ற தலைப்பில் ஆய்வு செஞ்சு இவர் வந்து சாலை இளந்திரையினர் வந்து முனைவர் பெறுறாரு. சாலை இளந்திரையினர் பெற்ற விருதுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1991 தமிழக அரசின் பாவேந்தர் விருது, மற்ற பெயர் தமிழக அரசுடைய பாவேந்தர் விருது 1991 வந்து இவர் பெறுறாரு. அடுத்து இவர் இயற்றின கவிதை நூல்கள் பற்றி பார்க்கலாம். பூத்தது மானுடம் அப்படிங்கிற நூல், அடுத்தது காக்கை விடுத்துவது, புரட்சி முழக்கம், அன்னை நீ ஆட வேண்டும், சிலம்பின் சிறுகதை, கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே, நஞ்சிருக்க பஞ்சனையோ, உரை வீச்சு, இதெல்லாம் வந்து இவர் சாலை இளந்திரையினர் எழுதின நூல்களாகும். புரட்சி முழக்கம் உறைவீச்சு நூல்களுக்கு தமிழக அரசு சிறந்த நூலுக்கான பரிசு வழங்கியது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ சாலை இளந்திரையார் பாடலை ஏற்ற கவிதை நூல்களிலிருந்து மேற்கோள் நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றிழைப்பாரும் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ, ஓரிரவில் சென்றுழைத்து வாருக, முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தை, பூத்தது மானிடம் நிற்க நேரமில்லை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இன்றிழைப்பாருதும் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ, ஓரிரவில் சென்றிழைப்பாருக, முற்றிடத்தே தம்பி தேஜத்திடே பூத்தது மானுடம் நிற்க நேரமில்லை. ஸோ நல்ல நான் பாடல். அடுத்தது சாலினி இளந்திரையனார். ஸோ சாலை இளந்திரையனாருடைய மனைவியாகிய சாலினி இளந்திரையன் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இவங்க வந்து எப்போ பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1933 பிறக்கிறாங்க. 2000 வந்து இயற்கை எழுதுகிறாங்க. ஊர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பிறக்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து கனக சவுந்தரி அப்படிங்கிறது வந்து சாலினி இளைந்தரையனுடைய இயற்பெயர் வந்து கனக சவுந்தரி ஆகும். பெற்றோர் பெயர் வந்து சங்கரலிங்கம் சிவகாமி அம்மாள் ஆவர். கணவர் பெயர் வந்து சாலை இளந்திரையன். ஸோ ரெண்டு பேருமே வந்து கவிதை நூல்கள் எழுதுறதுல வந்து வல்லவர்கள். அடுத்தது
பணி வந்து சாலி சாலின் இளந்திரையனுடைய பணிகள் வந்து புதுடில்லி திருவேங்கடன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியர் முதல்வராக உயர்ந்து ஓய்வு பெற்றவர். ஸோ முதுவர் முதுகலை பட்டம் எதில் பெறுறாருனா சிலப்பதிகார சொல்வளம் என்ற தலைப்பில் ஆய்வு செஞ்சு முனைவர் முதுவர் பட்டம் பெற்றார். அடுத்தது முனைவர் பட்டம் வந்து தமிழில் வாழ்க்கை வரலாற்று இலக்கியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆய்வு செஞ்சு முனைவர் பட்டம் பெறுகிறாங்க. ஸோ முதல் கட்டுரை வந்து வாடாமலர் அப்படிங்கிற கட்டுரை வந்து ஸ்டாலின் இளந்திரையன் வந்து வெளியிடுறாங்க. ஸோ ஸ்டாலின் இளந்திரையன் வந்து இதழ் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த போதினி இதழில் வந்து கட்டுரை எழுதுகிறார். மனித வீறு அப்படிங்கிற இதழை வந்து ஸ்டாலின் இளந்திரையன் வந்து நடத்துகிறாங்க. இப்போ ஸ்டாலின் இளந்திரையனுடைய படைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்பாட்டின் சிகரங்கள், ஸோ நாடக இலக்கிய திறனாய்வு நூலான பண்பாட்டின் சிகரங்கள் அப்படிங்கிற நூல் வந்து ஸ்டாலின் இளந்திரையனுடைய படைப்புகளாகும். வாழ்க்கை வரலாற்று இலக்கியம், களத்தில் கடிதங்கள், சங்க தமிழரின் மனிதநேய நெறிமுறைகள், ஆசிரியர் பணியில் நான், குடும்பத்தில் நான் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய படைப்புகள். அடுத்தது நாடக வடிவிலான நூல்கள், ஸ்டாலின் இளந்திரையன் எழுதிய நாடக வடிவிலான நூல்கள் பார்த்திங்கன்னா படுகுழி, எந்திர கலப்பை, புதிய தடங்கள், சாலை இளைஞரனுடன் சேர்ந்து எழுதிய நூல்கள் வந்து இரண்டு குரல்கள், தமிழ் கனிகள், தமிழனே தலைமகன், தமிழ் தந்த பெண்மகள், இதெல்லாம் வந்து இவங்க வந்து எழுதின நாடக வடிவிலான நூல்கள் ஆகும். ஸோ இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய புதுக்கவிதை ஆசிரியராக பார்த்திங்கன்னா ஆனந்தூர் மோகனரங்கன் ஆவார். இவருடைய பிறப்பு வந்து 1942 ஆலந்தூர், அதாவது சென்னை அடுத்துள்ள ஆலந்தூரில் பிறக்கிறாரு. பெற்றோர் பெயர் வந்து மா கோபால் மற்றும் கோ மீனாம்பால் ஆவார். பட்டம் வந்து கவிவேந்தர் அப்படிங்கிற பட்டம் வந்து ஆலந்தூர் மோகனரங்கன் பெற்றிருக்காரு. தமிழக அரசுடைய பரிசு வந்து இமயம் எங்கள் காலடியில் என்ற நூலுக்கு வந்து ஆலந்தூர் மோகன்ரங்கனுக்கு வந்து தமிழக அரசுடைய பரிசு வந்து வழங்கப்படுகிறது. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்பிள் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இமயமெங்கள் காலடியில் என்ற நூலை எழுதி தமிழக அரசுடைய பட்டம் பெற்றவர் வந்து ஆலந்தூர் மோகனரங்கன் ஆவார். அடுத்தது ஆலந்தூர் மோகனரங்கனுடைய படைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பிய நூலில் வந்து கனவு பூக்கள் அப்படிங்கிற காப்பிய நூல்கள் ஏற்றிருக்காரு. அடுத்தது கவிதை நூல்களில் வந்து இமயமெங்கள் காலடியில், மோகனரங்கன் கவிதைகள், சித்திரப்பந்தல், காலக்கிளி. ஸோ அதில் சித்திரப்பந்தல் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சித்திரப்பந்தல் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆலந்தூர் மோகனரங்கன் ஏற்ற நூல். கவிதை நாடகங்கள், அதாவது நாடக வடிவிலான கவிதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரமூக்குத்தி, புது மனிதன், யாருக்கு பொங்கல், கயமே கரைவோம், மனிதனே புனிதனாவாய், வாழ்க்கை வரலாற்று நூல், வணக்கத்துக்குரிய வரதராசனார், சிறுவர் கவிதை நூல்கள், பள்ளிப்பறவைகள். இன்றைக்கி நாம் பார்த்த கலாப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன், தேவதேவன், சாலை இளந்திரையன், சாலினி இளந்திரையன், ஆலந்தூர் மோகனரங்கன், ஸோ இவங்கெல்லாம் வந்து புதுக்கவிதைகள் ரொம்ப முன்னோடிகள். இவங்க ஏற்ற நூல்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன நூல்களுக்கு என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விருதுகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கோம், எல்லா நூல்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நூல்கள் வந்து பொறுத்து வடிவில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நூல்கள் தெரிஞ்சால் தான் வந்து கண்டிப்பாக நம்ம ஆசிரியர் கூட நம்ம வந்து பொறுத்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்களா, இந்த புதுக்கவிதைகள்லேருந்து வரக்கூடிய எல்லா க்வெஸ்சனுக்குமே நம்ம மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புதுக்கவிதைகள் வந்து பொதுவாக காமனான டாபிக் தான். குரூப் 4, குரூப் 2A எல்லா டாபிக் எல்லா இதுக்கும் வந்து புதுக்கவிதைகள்லேருந்து க்வெஸ்சன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒன்று இல்லைனா ரெண்டு க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு டைம் ரெண்டு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.